கிருஷ்ணகிரியில் போர்வையை விலை குறைத்து தராததால் வியாபாரிக்கு தற்பொழுது தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்காக எங்களுடைய செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், நடந்த நிகழ்வு என்ன, கூடுதல் விவரங்கள்? தமினா திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் காதர் பாஷா. இவர் கடந்த 3 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை பகுதியில் வசித்து வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து பெங்களூர் சாலை ஓரமாக கம்பளி விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் அவர் இன்று வழக்கம் போல கம்பளி விற்பனை செய்து கொண்டிருந்த போது அவரிடம் வந்த 4 பேர் வந்து கம்பளியின் விலையை குறைத்து தருமாறு கேட்டுள்ளனர். இதனால் அவர் வந்து கம்பளி விலையை வந்து குறைத்து தர முடியாது என கூறியுள்ளார். இதனால் வந்து இருவருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபப்பட்ட அந்த 4 பேரும் அங்கிருந்து சென்று சற்று நேரம் கழித்து மீண்டும் அவர் கடைக்கு வந்து தன்னுடைய வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து அவர் மீது ஊற்றிவிட்டு தீ வைத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார். மேலும் வந்து இதனால் வந்து பலத்த காயமடைந்த காதர் பாஷாவை வந்து அங்கிருந்தவர்கள் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை அனுப்பி வைத்தனர். மேலும் வந்து இவர் பலத்த காயத்துடன் வந்து அனுமதிக்கப்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையிலிருந்து தருமபுரி மருத்துவமனைக்காக தற்போது வந்து மாற்றம் செய்யப்பட்டார். மேலும் வந்து காதர் பாஷா மீது தீ வைத்து விட்டு தப்பி ஓடிய அந்த 4 பேரையும் கிருஷ்ணகிரி நகர போலீசார் வந்து தற்போது தேடி வருகிறார். ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன்.